வணக்கம். இன்றைய ஜென் கதை அதீத ஞானம். அந்த ஜென் குரு அதீதமான ஞானத்தை பெற்றிருந்தவர். கோயிலையும் தியான கூடத்தையும் எப்போதும் நிசப்தமாக வைத்திருப்பார். தியானம் மட்டுமே செய்ய வேண்டும், மந்திரங்கள் ஜபிக்கக்கூடாது, மணி அடிக்கக்கூடாது என்று அனைத்து மாணவர்களையும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். ஒரு நாள் கோவிலில் மணியடிக்கும் ஓசையும் மந்திரங்கள் ஜபிக்கும் ஓசையும் கேட்டதும் குரு இறந்துவிட்டார் என்பதை மக்கள் புரிந்து கொண்டனர். மேலோட்டமாக பார்த்தால் இந்த கதை சொல்லும் தத்துவம் புரியாது. வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்றொரு பழமொழி இருக்கிறது. வேண்டுமென்றே தலைகீழாக ஒரு கருத்தை சொன்ன நம் முன்னோர்களின் திறன் ஆச்சரியத்துக்கு உரியது. முரண்பாடுகள் தான் திரும்பி பார்க்க வைக்கும். மேலாண்மையில் Your absence must be felt என்று சொல்வார்கள். நீ எஃபெக்டிவாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். இந்த கதையில் அந்த குருவின் ஆப்சன்ஸ் உணரப்பட்டதை குறிப்பிட்டு அவரது எஃபெக்டிவ்னஸ் காட்டப்பட்டிருக்கிறது. உன்னதமான மேலாண்மை தத்துவத்தை 4 வரிகளில் சொல்லியிருக்கிறார்கள். நன்றி.